இந்த வீடியோலாம் அதிகமாக வைக்க முடியாதுங்க, பார்த்தாலே அவ்வளோ ரவுடிசம். இதெல்லாம் ஒழிக்கணும். இலவசங்கள் திட்டங்கள் பேரில் மக்களை ஏமாத்துறாங்களே, இதெல்லாம் மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தார்னா இதெல்லாம் மாற்றிடுவார். ரவுடிசம் ஒழியும், கட்ட பஞ்சாயத்து ஒழியும், இலவசங்கிற பேரில் மக்களை ஏமாத்துகிற நிலை ஒழியும், ஓட்டுக்கு காசுங்கிற ஒரு கேவலமான கல்ச்சர் தமிழ்நாட்டில் இருக்குது அது மாறும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் தான் இருந்தோம். நமக்கு ஃபஸ்ட்டு ஆட்டோ சின்னம் மக்கள் சேவை கட்சி அப்படின்னு தகவல் லீக் ஆடினோடனே எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்போங்க நம்மெல்லாம். ஆஹா சூப்பர், ஆட்டோ சின்னம் கிடச்சிருச்சு, நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் ஆளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன்னு நம்ம இனி செமையாக பட்டையை கிளப்பிடலாம். எஸ்பிபி பாடிய பாடல் இருக்கு, செமையாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே உற்சாகம். பேர் பார்த்திங்கன்னா மக்கள் சேவை கட்சி, நல்லா இருக்க எம்எஸ்கே, ஆஹா சூப்பர் அப்படின்னு கொண்டாடிட்டு இருந்தோம் தலைவா. திடீர்னு நீங்கள் அப்போ வந்து ஷூட்டிங் போயிருந்தீங்க, அந்த தகவல் வந்து லீக் ஆன போகுது. இல்லை இல்லை, மீடியாக்கள் பரவும் அந்த இதுவை நம்பாதீங்க, நம்ம வந்து அதிகாரப்பூர்வமாக கட்சி பேரை சொல்லுவோம். இல்லை நல்லா இருக்கு இது, சரி இருந்தாலும் நீங்கள் சொல்கிற வரையும் காத்திருப்போம் அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் போயிட்டு வந்தீங்க, கொரோனா உங்கள் ஷூட்டிங்கையும் விட்டு வைக்கலை, நாலு பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்த, அதில் என்னாச்சுன்னு தெரில, நீங்கள் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. சரி ஏதாவது ஒரு சோர்ஸ், ஏதாவது ஒரு சோர்ஸ், ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிடுவீங்க, சொன்னால் இதை மாற்றிடலாமல், தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றணும்னு சொல்லியிருந்தீங்களே, மாற்றிடலாமே அப்படின்னு உற்சாகமாக இருந்தோம். அப்போ திடீர்னு அர்ஜுனமூர்த்தி வந்தார், ஒரு கட்சியை தொடங்குற, அது பேர் பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி அப்படின்னு சொன்னார். இது என்ன திடீர்னு இவர் கட்சி தொடங்குறாரு, ஏதாவது பின்புலம் இருக்குமோ அப்படி இப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை. எப்படியாவது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிட மாட்டீங்களான்னு, ஆனால் நீங்கள் ஒரு வாழ்த்து செய்தி சொன்னீங்க, எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஆஹா இந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி நம்ம கட்சி தான், இதனுடைய சின்னத்தை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிருக்கியா எல்லா விஷயம், ஏன்னா கொடியிலேருந்து கலர்லேருந்து எல்லாமே நம்ம ரஜினி மக்கள் மன்றத்தில் இருந்ததே இருந்தது இந்திய மக்கள் கட்சி. சின்னம் பார்த்தா ரோபோ, ஆஹா ரோபோ ரோபோ தலைவருடைய கட்சி தான் ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே உற்சாகமாக இருந்தோம். அப்போ திடீர்னு நம்ம ஆட்களே அடிச்சுக்க தொடங்கிட்டாங்க, இது இல்லைப்பா அது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கஷ்டமாக இருந்தது, சரி இவர் என்ன 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிறுத்துவோங்கிறாரு, இவர் கட்சியில் யார் இருக்கா, அந்த மாதிரி சந்தேகம் நமக்கும் ஏற்பட்டது உண்மை தான். திடீர்னு பார்த்தா அவரும் நான் இந்த ஆட்டத்துக்கு வரலன்ட்டு இப்போ வெளில போயிட்டார். அதற்கு பிறகு நம்ம முன்னாடியே நம்பிக்கிட்டு இருந்தது தான், அஜி இவர் தமிழர் விமனியன் எப்படியாவது பேசி கேன்வஸ் பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தா அவரும் இந்த தேர்தலை புறக்கணிச்சுட்டு போயிட்டார். உங்களுடைய நண்பர் ஏசி சண்முகம் அவர்களும் இந்த தேர்தலை புறக்கணிச்சுட்டு போயிட்டார். ஆனாலும் அவர் அதிமுகவுக்கு ஆதரவு தரப்போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவங்களாம் அரசியல் கட்சிகள், அவங்கள பற்றி நம்ம பேச தேவையில்லை. பட் மாற்றத்தை ஏற்படுத்தணும், மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நின்றுட்டு இருக்கோமே தலைவா, ஏதாவது ஒரு விஷயம் காட்டுங்களேன். நீங்கள் யோசிக்கிற மாதிரியே தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ இந்த புகைப்படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படியே மைண்டுக்குள்ளே ஒரு யோசனை, நல்லது செய்யணும் ஆனால் செய்ய விட மாட்டாங்க, அப்போ இதை எப்படி செய்கிறது? சரி ஆண்டவன்கிட்ட கேட்கலான்னா ஆண்டவன் எப்படி வந்து சொல்லுவாருன்னு தெரியல. அப்போ நம்ம கேம்னா உள்ளே இருக்கணும் தலைவா, வெளியில் நின்று வேடிக்கை பார்த்து என்ன ஆக போகுது அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது, எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது, எல்லாம் ஏமாற்று அறிவிப்பு, ஏமாற்று அறிக்கைகள், இலவசங்கள் வேண்டாம், எல்லாம் மக்கள் பணம், ஓட்டுக்கு காசு தராங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசுனா பேசிக்கிட்டே போகலாம், கடைசி வரையும் நம்ம வெளியில் தான் இருக்க போகிறோம்ல. இல்லை என்னுடைய வீடியோவுடைய கமெண்ட்டில் ஒருத்தர் இது சொல்லியிருந்தார், கட்டை 21ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்டேட் தருவோம், அவங்க அதை கேட்பாங்க, இப்போ அவங்க அப்டேட் தராங்க, நாம் அதை கேட்குற மாதிரி கொண்டு வந்துட்டீங்களே தெளிவா, ஏதாவது ஒரு பதில் நீங்கள் சொல்லுங்கள். சரி நீங்கள் இப்போ இது கூட பண்ணிவிடுங்க, இந்த தேர்தல் இருதெல்லாம் நமக்கு செட் ஆகலைப்பா, இங்கே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் மன அழுத்தம் எனக்கு புரியுது. பாருங்கள் நம்ம ஆட்களே போய் திமுக அதிமுகவில் தான் நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவலும் வருது. நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க தலைவா, அதையாவது சொல்லுங்கள், ஒரு சிம்பாலிக் காட்டுங்க, நாங்கள் அதையாவது பண்ணுறோம், ஒரு ஆத்ம திருப்தியாக ஓட்டு போடுறோம், ஓட்டு போடணும்னு மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசை இருக்குது தலைவா. மறந்துட்டீங்களா 2019 எலெக்ஷன் அன்னைக்கே இந்தியா அளவில் கலகணம், அடுத்த ஓட்டு ரஜினிக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது நாங்கள் ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஓட்டு போட்டோம், அடுத்த ஓட்டு உங்களுக்கு ஓட்டு போட போகிறோங்கிற அந்த உற்சாகத்தில் இருந்தோம். எண்ணங்கள் செயலாகும் நான் இப்பயும் நம்புகிறேன்.